10 வருட அனுபவம், 25 லட்சத்திற்கும் மேற்பட்ட மகிழ்ச்சியான வாடிக்கையாளர்கள், 100க்கும் மேற்பட்ட கிளைகளுடன் உங்கள் 5K கார் கேர், கார் பாலிஷ், கார் இன்டீரியர் கிளீனிங் போன்ற சேவைகளுடன் பிரான்சைஸ் பிசினஸ் வாய்ப்பு வழங்கப்படுகிறது. அம்பையரோட தவறான முடிவால களத்திலே சஞ்சு சாம்சன் போராட்டம் நடத்துறது பரபரப்பு கிளப்பியிருக்கு. ஐபிஎல் 47வது லீக் மேட்ச்ல ராஜஸ்தான் கொல்கட்டாவும் போகிறாங்க. இந்த மேட்ச்ல முதல்ல பேட்டிங் பண்ணாங்க ராஜஸ்தான் டீம், 20 ஓவர் முடிவில் 152/5 அடிச்சாங்க. அதுக்கப்புறமா கேகேஆர் டீம் 158/3 ஜெயிச்சிட்டாங்க. இந்த மேட்ச்ல அம்பையரோட தவறான முடிவால சஞ்சு சாம்சன் ஒரு விஷயத்த பண்ணாரு. கொல்கட்டா டீம் ஜெயிக்க கடைசி 2 ஓவர்ஸ்ல 18 ரன்ஸ் தேவைப்பட்டுச்சு. அப்ப 19வது ஓவரை பிரசித் கிருஷ்ணா வீசினாரு. 3வது பந்து ஒய்டா போயிடுச்சு. இதுக்கு அப்புறமா போடப்பட்ட பந்துல பவுண்டரி போனதால ராஜஸ்தான் ராயல்ஸ் கேப்டன் சஞ்சு சாம்சன் கடுப்புல இருந்தாரு. அதுக்கப்புறம் 4வது பந்து பிரசித் கிருஷ்ணா அவுட் சைட் ஆஃப் ஸ்டெப்ல போட்டாரு. அதை பேட்ஸ்மேன் ரிங்கு சிங் அடிக்கிறதுக்காக ஒயிட் லைன் வரைக்கும் போயிட்டாரு. இருந்தாலும் அம்பையர் அதுக்கு ஒய்டுன்னு தான் சிக்னல் காட்டினாரு. இதனால கொஞ்சம் கடுப்பாயிட்டாரு சஞ்சு சாம்சன். அம்பையரோட முடிவு எடுத்து டிஆர்எஸ் கேட்டாரு. ஒய்டுன்னு சொல்லப்பட்ட ஒரு பந்துக்கு தேர்ட் அம்பையர் டிசிஷன் கேட்டதுதான் எல்லோருக்குமே ஆச்சரியமா இருந்தது. கடுப்புல ஒரு போராட்டமே நடத்துற மாதிரி இருந்தது. இருந்தாலும் ஆன்ஃபீல்ட் அம்பையருடைய ஒய்ட் முடிவுகளை டிஆர்எஸ் மூலமா பெருசா மாத்த முடியாதுன்றதால ஒய்டாவே கருதப்பட்டுச்சு. இந்த பிரச்சனை இதோட முடியல. அதே ஓவரோட கடைசி பந்தையும் அவுட் சைட் ஆஃப் ஸ்டெப்பா போட்டாரு. அப்ப நிதிஷ் ராணா ஏறி போய் அடிக்க பார்த்தாரு. இருந்தாலும் அதுக்கு அம்பையர் ஒய்டு தான் கொடுத்தாரு. இதனால அதிர்த்து ஆயிட்டாரு சஞ்சு சாம்சன். நேரடி அம்பையர் கிட்ட போய் உங்களுக்கு என்னதான் பிரச்சனைன்ற மாதிரி கேட்டாரு. ஆக்சுவலா இந்த ஓவர்ல 2 பாலுக்கு ஒய்டு கொடுத்தது நியாயமே இல்லாதது அப்படின்னு தான் ரசிகர்கள் நினைக்கிறாங்க. ஒருவேளை அம்பையரோட முடிவு சரியா இருந்திருந்தா வெற்றியாளரே மாறி இருப்பாங்கன்னு ரசிகர்கள் விமர்சனம் பண்றாங்க. அம்பையரோட முடிவு பத்தி உங்களுடைய கருத்து என்ன? சஞ்சு சாம்சன் செஞ்சது சரியா தவறான்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.